தயாசதகம். எம்பெருமானுடைய தயை என்கிற குணத்தை 100 ஸ்லோகங்களால் பேசியதால் இந்த ஸ்தோத்திரம் அப்பெயர் பெற்றது. மற்ற எம்பெருமான்களை துதித்து ஸ்தோத்திரங்கள் அருளி செய்த சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையான் விஷயமாகவும் ஒரு ஸ்தோத்திரம் செய்ய எண்ணினார். வெங்கடேசாவதாரோயம் என்று குமார வரதாச்சாரியர் காட்டினபடி வெங்கடேசனின் அவதாரமான சுவாமி தேசிகன் வெங்கடேசன் விஷயமாக ஸ்தோத்திரம் பண்ணினால் அது தற்புகழ்ச்சியாகும் என்று நினைத்து திருவேங்கடமுடையானின் தயையை பற்றி இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் என்று கூறுவர். கருணை என்ற குணத்தை ஒரு பிராட்டியாகவே உருவகப்படுத்தினார். எண்ணற்ற திருக்கல்யாண குணங்கள் எம்பெருமானுக்கு இருக்க தயை தேர்ந்து எடுத்தது ஏன் எனில், எம்பெருமானுடைய ஞானம், பலம், ஐஸ்வர்யம் முதலான மற்ற குணங்களெல்லாம் தயை இல்லாது போனால் தோஷங்களாகிவிடும், நமக்கு பயன்படாது. ஆகையால் தயையே குணங்களுள் சிறந்தது. ஸ்தோத்திரத்தின் தொடக்கத்தில் முதலில் திருவேங்கட மலையையும் பிறகு குருபரம்பரை, ஆழ்வார்கள், பராசரர் முதலியோர், சேனை முதல்வர், பெரிய பிராட்டியார், பூமிதேவி, நிகழைப்பிராட்டி, எம்பெருமான் என்ற இவர்களை முதல் பதிகத்திலே தொழுகிறார். பிறகு தயையின் பெருமைகளை பேசுகிறார். கடைசியில் நைச்சானுசந்தானமான ஸ்லோகங்கள் உள்ளன. 91 முதல் 99 வரையில் ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் ஒரு அவதாரத்தின் அனுபவம். 10 தசகங்களும் முறையே அனுஷ்டுப்பு, ஆர்யா, ஔபச்சந்தசிகம், மாலினி, மந்தாக்கிராந்தா, நர்த்தடகம், சிகரிணி, ஹரிணி, பிருத்வி, உத்தரிஷிணி என்ற விருத்தங்களில் அமைந்து சுவையை மிகைப்படுத்துவனவாயுள்ளன. திருவாய்மொழியின் ஒவ்வொரு 10 ஒரு அர்த்தம் தோற்றுவதாய் திரமிடவர்கள் தாத்பரிய ரத்னாவளியில் சுவாமி தேசிகனே கூறியுள்ளார். அதுபோன்று தயாசதகத்திலும் 10 பதிகங்களிலும் 10 அர்த்தங்கள் வெளியாகின்றன என்பர் பெரியோர். என்னை கருவியாக கொண்டு திருவேங்கடவனே இந்த ஸ்தோத்திரத்தை பாடிவித்தான் என்று சுவைபட கூறுகிறார். இந்த ஸ்தோத்திரத்தை தினமும் அனுசந்திப்பவர் திருவேங்கடவனின் அருளால் இம்மை மறுமை பயன்கள் இரண்டையும் பெற்று வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமில்லை.